ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னும் வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். அதில் நம்ம எவ்ரி 1 மினிட்ல 10 சத்தோஷி தராங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1 மினிட் சொல்கிறாங்க, டூ அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் ஆகுறாங்க, 3 மினிட்ஸ் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் 6 மினிட்ஸ் ஆகுறாங்க, அப்புறம் 10 மினிட்ஸ் ஆகுறாங்க. மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் போகலாம். இதான் அந்த வெப்சைட். அந்த வித்ட்ரா ப்ரூஃப் உடனே தராங்க. வித்ட்ரா ப்ரூஃப் என்ன ப்ராப்ளம்னா, இது ஃபாசிட் பேட்ல தர மாட்டாங்க. ஃபாசிட் பேரண்ட் ஒரு புது வெப்சைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் பேமெண்ட் தராங்க. நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போதுக்கு இதான் அந்த வெப்சைட். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி சைன் அப் பண்ணணும்னு காமிக்கிறேன். சைன் அப்ல வாங்க. சைன் வந்து உங்கள் யூசர் நேம், இமெயில் ஐடி, பிட்காயின் அட்ரஸ், பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட் கேப்சா போட்டு விடுங்க. இப்போ லாகின்ல போய் நான் வித்ட்ரா ப்ரூஃப் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 10 சதோசி எவ்ரி 1 மினிட் சொல்கிறாங்க. ஆனால் 1 மினிட்டும் ஆகுது, 2 மினிட்ஸும் ஆகுது. நான் அந்த வெப்சைட் காமிக்கிறது முன்னாடி இதை காமிக்கிறேன். இதான் இது வந்து ஃபாசிட் பே மாதிரி, இது ஃபாசிட் பேரன் வெப்சைட். இதில் 25,000 சதோசி ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் வித்ட்ரா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டில் போவோம். வெப்சைட்டில் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த காப்பி பண்ணிக்கணும் பிட்காயின் அட்ரஸ். அதுக்கப்புறம் நம்ம மெயின் வெப்சைட்டில் போவோம். இதான் அந்த வெப்சைட். இதில் போனதுக்கப்புறம் அதே பிட்காயின் அட்ரஸ் போட்டு ஏர்ன் பிட்காயினில் கிளிக் பண்ணுங்கள். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இப்போ என்கிட்ட 0 பேலன்ஸ் இருக்குது. இப்போ லைவ் வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த பிரேவ் ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரேவ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆடு எல்லாமே இந்த பாருங்க, 4 ஆடு ப்ளாக் பண்ணிவிட்டு, அதாவது பாப்பப் ஆட் வராது, ஜாஸ்தி பேஜஸ் ஓப்பன் ஆகாது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த பிரேவ் ப்ரௌசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இதுக்குள்ள லிங்க்கு கீழே டவுன்லோடில் கொடுத்துருவேன். நீங்கள் பிரேவ் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெப்சைட்டில் போகலாம். கெட் பிட்காயினில் கிளிக் பண்ணுங்கள். பேலன்ஸ் 0 சதோசி. கெட் பிட்காயினில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் ஆப்ஷன் வரும், 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 12 இந்த வெப்சைட்டில் 12 ஆட்ஸ் ப்ளாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பாப்பப் எதுவும் வராது, ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆட்ல கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் டேக் ஹனி இருப்பாங்க. டேக் ஹனியில் கிளிக் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை திருப்பி இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன் திருப்பி 1 மினிட்ல அவங்க திருப்பி சதோசி ஆட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு 10 சதோசி இருக்கு. வித்ட்ராவில் கிளிக் பண்ணுங்கள். எஸ், இந்த கேப்சா டைப் பண்ணிக்கிறீங்க. இந்த கேப்சா டைப் பண்ணிங்கன்னா ஃபாசிட் பேரண்ட் கேப்சா பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்காமங்க. டேரெக்டாக ஜாஸ்தி சதோசி ஆட் பண்ணி ஆகணும், ஃபாசிட் பேட்னா உடனே வந்துடும். இப்போ ஃபாசிட் பேட்ல கிளிக் பண்ணுங்கள். எஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 சதோசி சென்ட் டு ஃபாசிட் பேரண்ட் டாட் காம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு உடனே பேமெண்ட் வந்துடும். தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இப்போ 10 சதோசி அந்த வெப்சைட்டில் வந்துட்டு 2742 இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள், இது வந்து பழசு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி காமிச்சது 732 இருக்குது, 742 ஆகிட்டு. இப்போ 1 மினிட் வெயிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வரும். திருப்பி இங்கே பாருங்கள், 1 மினிட் ஹைட்டு. அந்த திருப்பி கெட் பிட்காயினில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேம் இந்த பாருங்கள், 12 ஆட்ஸ் இது ப்ளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது 12 பாப்அப் ப்ளாக் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பிரேவ் ப்ரௌசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸ்கிப் ஆட் பண்ணுங்கள். ஸ்கிப் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஸ் டேக் ஹனியில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேம் ஆஸ் யூஷுவல் நார்மல். அதுக்கப்புறம் ரிட்டர்னில் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மோட் இப்போ நான் திருப்பி வித்ரா பண்ணி, திருப்பி 1 மினிட் காமிக்கிது. நான் திருப்பி வித்ரா பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பேலன்ஸில் வந்து 742. நான் வித்ரா பண்ணுறேன். திருப்பி வித்ராவில் வாங்க. 9 இந்த கேப் சார்ஜ் விடுங்க. ஃபர்ஸ்ட் பாயில் வித்ரா வரும். எஸ் பாருங்க, இங்கே பாருங்கள் 752 ஆகிட்டு. இங்கே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம பேக்கில் போனோம்னா நமக்கு இந்த பேமெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 742 வந்துச்சு, இப்போ 752 ஆகிட்டு. ஓகே, இப்போ திருப்பி 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. 1 மினிட் வெயிட் பண்ண சொல்லுது. இன்னைக்கு நம்ம 2 கிளைம்ஸ் பண்ணியிருக்கோம். ரிவார்ட் வந்து 10 சதோசி பர் கிளைம் கழிக்கிறாங்க. எக்ஸ்பைரி கிடையாது. இப்போ 1 மினிட் ஆகிட்டு என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். எப்படி 1 மினிட் ஆகிட்டு, எஸ் 1 மினிட் திருப்பி கேட் மீட்கால கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி அவங்க சேம் டைப் ஆஃப் ஆட்ஸ் வரும். ப்ளஸ் வெயிட் ஃபார் 5 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். நான் இது 3rd டைம் வித்ட்ரா பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேர்ட் டைம் வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ்வலி 50 சதோசி மேலே இருந்தால் தான் வித்ட்ரா பண்ணுவேன். இப்போ நம்ம லைவ் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதுக்காக 3rd டைம் வந்து
ஒரே வெப்சைட்ல டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐடிஐ ஒன்மேட் சொல்றாங்க, நோ ப்ராப்ளம், ஒன்மேட் வச்சுட்டு பேர் பண்ணலாம். டென் சதோசி இருக்கு, பேலன்ஸ் பார்த்துக்கணும், 752 இருக்கு. இப்போ நம்ம விட்ரா பண்ணிட்டு சேம் அது கரெக்டாக டைப் பண்ணுங்க, சேம் ப்ராசஸ் பேங்கில் கிளிக் பண்ணுங்க. எஸ் இப்போ அது வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது ரிஃப்ரெஷ் பண்ணால் 752 62.